வெல்கம் டு கோகுல்ஸ் மீடியா. நம்ம சேனலில் விற்பனைக்கு வரக்கூடிய வீடு, தோட்டம், நலம் போன்றவற்றின் தகவல்களை பார்த்துக்கொண்டிருக்கின்றோம். உங்களிடமும் விற்பனைக்கு வரக்கூடிய வீடு, தோட்டம், நலம் இருந்தால் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்களின் அனுமதியுடன் நம்ம சேனலில் எந்தவித கட்டணமின்றி பதிவு தருகின்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோகுல்ஸ் மீடியாவின் அன்பான வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது தோட்டத்து நடுவில் ஸ்விம்மிங் ஃபுல் வசதியுடன் பங்களாவோடு விற்பனைக்கு வந்திருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேரோட கனவு தோட்டத்துக்கு சென்டரில் வீடு கட்டணும்னு நிறைய பேர் கனவாக இருக்கும். எனக்கு கூட அந்த கனவு இருக்குது, ஆனால் இன்னும் நிறைவேறல. ஆனால் அது மாதிரியே தோட்டத்துக்கு சென்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப பசுமையாகவும் இயற்கையாகவும் இருக்குது. இந்த வீட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. உங்கள் லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நீ வாங்க, இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம். இந்த பங்களாவுடன் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. 600 சதுரடியில் இந்த ஸ்விம்மிங் பூலை கட்டியிருக்காங்க. அவுட் சைடில் குளிக்கிறதுக்காக ஒரு ரூமும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ரூமும் தனித்தனியாக அவுட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடன் இந்த மொத்த இடத்தின் அளவு 4360 சதுரடி இடம் இருக்குங்க. 2000 சதுரடிக்கு இந்த வீட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 5 பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய வீடுங்க இது. இது 5BHK வீடு. இங்கே மொத்தமாக 2 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் இருக்குது. ஹாலின் அளவு 20x25. ஹாலில் ஒரு அட்டாச்சாக ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. முதல் பெட்ரூமின் அளவு 10x10, அது கூட வித் அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ரூமின் அளவு 8x7. இது 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் அளவு 10x10. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 3வது பெட்ரூமின் அளவு 10x10. 3வது பெட்ரூமிலும் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. 2வது பெட்ரூம் கிட்டேயே சின்னதாக ஒரு சாமி ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிரியேட்டிவிட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இந்த வீடு லொக்கேட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், பூங்கேரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், கலைஞர் அரங்கம்க்கு நியரில் லொக்கேட் இருக்குங்க. திருவான்மையூர்லிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும், புதிதாக லான்ச் ஆகக்கூடிய சிப்காட்டுக்கு நியரில் இந்த வீடு இருக்குங்க. எக்ஸாக்டாக வடுகப்பாடியில் இந்த வீடு லொக்கேட் இருக்குங்க. இந்த வீட்டில் 2 போர்வெல் இருக்குங்க. ஸ்விம்மிங் பூலில் வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு மிஷின் செட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஏரி இருக்குங்க. அதனால் தண்ணிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இந்த வீடு இயற்கையான பசுமையான சூழ்நிலையில் இந்த வீடு அதுவும் தோட்டத்துக்கு நடுவில் அமையப்பட்டிருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 350 சதுரடிக்கு ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சாக ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. 6000 லிட்டரில் சம்ப் இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸ்ட்ராவாக 2 ரூம்கள் இருக்குது. 2 ரூம்களிலும் சர்வன்ஸ் தங்குற மாதிரி வசதிகள் கொடுத்துருக்காங்க. 3-phase கரண்ட் இருக்குது. இந்த வீட்டில் மொத்தமாக 5 பெட்ரூம்களும் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம்களும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்களும் இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் பெட்ரூமுக்கு பேக் சைடில் ஒரு சிமெண்ட் சீட் ஓண்டு போட்டு வீடு இருக்குங்க. இந்த ரூமுக்கும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே வேலை செய்கிறவங்க தங்குறதுக்காகவே இந்த வீடுகளை கட்டியிருக்காங்க. இந்த இடத்துடன் இந்த வீட்டின் மொத்த விலை 1,25,00,000. இன்னும் மேலும் வருங்களுக்கு வீடியோ டிஸ்பிளே நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா, நீங்கள் இந்த வீட்டு வாங்க நினச்சிங்கன்னா, நாங்கள் வீடியோ டிஸ்பிளே பண்ணுற நம்பருக்கு அல்லதோ டிஸ்கிரிப்ஷன் தர நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு, தோட்டம், நலம் போன்றவற்றை வாங்குவதற்கு முன்பு அவன் அவனுங்களை சரி பார்ப்பது உங்களுக்கு கடமை.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.